हाय फ्रेंड्स, इनकी नम्बर माइक्रोसॉफ्ट असुर फंडामेंटल्स फॉर बिगिनर्स कोर असुर सर्विसेस पत्ती पाकपो इदुवुम पाथींग अप्पडीना माइक्रोसॉफ्ट असुर एग्जाम एजेड आर एजी 900 ला इंक्लूडेड असुर अवेलेबिलिटी जोन्स Microsoft Azure data center இருக்கு அப்படின்னா இந்த டேட்டா சென்டர் என்ன பண்ணுங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ்மெண்ட் ரீஜன் ரீஜனாக என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க ரீஜனுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிலிட்டி ஜோன்ஸ் இருக்கும் இந்த அவைலபிலிட்டி ஜோன்ஸ் தான் என்ன பண்ணுவோம் உங்களுக்கு டேட்டா சென்டர் இருக்கும் சப்போஸ் சென்னை சவுத் இந்தியா வச்சுங்களேன் சென்னை எடுத்துக்கோங்க இது ஒரு ரீஜனா இந்த ரீஜனுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டேட்டா சென்டர் இருக்கும் ஒன்று வந்து தாம்பரம் ஒன்று மாதவரம்னு வச்சுக்கங்க இப்போ தாம்பரம் வந்து ஒரு அவைலபிலிட்டி ஜோனு மாதவரம் ஒரு அவைலபிலிட்டி ஜோனு சப்போஸ் என்ன பண்ணீங்க தாம்பரத்துக்கு டேட்டா சென்டர் டவுன் ஆச்சு அவுட் ஆச்சு பவர் பிரச்சனை ஓகேங்களா ஓவராக தண்ணி சேர்ந்துச்சு நிற்க இது பிரச்சனை ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு எதுவும் அஃபெக்ட் ஆகாது ஏன்னா இதோட இன்னொரு இது டேட்டா சென்டர் எங்கே இருக்குது மாதவரத்தில் இருக்குல்ல அது நல்லா தான் இருக்குது இப்போ அதை வச்சு கஸ்டமருக்கு நம்ம சர்வீஸ் பண்ணலாம் டு அச்சீவ் ஹை அவைலபிலிட்டி இன் அசூர் யூ கேன் யூஸ் மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன் அப்போ நீங்கள் அசூரில் போயிட்டு நீங்கள் ஒரு விஎம்ஐ வந்து நீங்கள் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா கேட்கும் உங்களுக்கு என்ன ரீஜனு அவைலபிலிட்டி ஜோன் வேணுமா வேண்டாமா அவைலபிலிட்டி ஜோன் வேணும் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க சொல்லணும் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவைலபிலிட்டி செட்டுன்னு இருக்குது அது செலக்ட் பண்ண சொல்லணும் அது ஒன்று ரெண்டு மூணுன்னு காட்டு அதில் செலக்ட் பண்ணிங்க அப்போ நீங்கள் ஒரு ரிசோர்ஸை அசூரில் போய் ஒரு ரிசோர்ஸை நீங்கள் டெப்ளை பண்ணுறப்பவே கேட்கு அவைலபிலிட்டி ஜோன் வேணுமா வேண்டாமான்னு கேட்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ண ரீஜனில் அவைலபிலிட்டி ஜோன் இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்க்க இருந்ததுன்னா உங்களுக்கு அப்ளிகேபிள் ஆகும் இல்லாட்டி அப்ளிகபிள் ஆகாது ஓகே சார் வாட் இஸ் availability zone in Azure availability zones are separate data center unit each with its own power cooling and networking ஒரு availability zone அப்படினு எடுத்தீங்க அப்படினா அது ஒரு data center அப்போ ஒரு availability zoneல ஒரு data centerல இருக்கலாம் இல்லாட்டி ரெண்டு data center இருக்கலாம் இல்லாட்டி மூணு data center இருக்கலாம் நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு அவைலபிலிட்டி ஜோனில் ஒரு டேட்டா சென்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள் தாம்பரத்தில் இருக்கிற அவைலபிலிட்டி அங்கே இருக்க டேட்டா சென்டர் அது அது ஒரு அவைலபிலிட்டி ஜோன் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க இப்போ தாம்பரத்தில் இருக்கிற டேட்டா சென்டருக்கு என்ன பண்ணுங்க தனியாக பவர் இருக்கும் தனியாக கூலிங் தனியாக நெட்ஒர்க் எல்லாமே தனியாக இருக்கும் உங்களுக்கு இண்டிபெண்டாக இருக்கும் அதே மாதவரத்தில் இருக்கிற டேட்டா சென்டருக்கு என்ன பண்ணுங்க மாதவரத்துக்கு அவைலபிலிட்டி ஜோனுக்கு என்ன பண்ணுங்க உங்களுக்கு அதுக்கு தனியாக பண்ணணும் உங்களுக்கு பவர் கூலிங் நெட்ஒர்க் தனியாக இருக்கும் ஸோ மாதவரம் நம்ம டேட்டா சென்டர் அவுட் ஆச்சு ஏதோ பிரச்சனை ஆச்சு கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் ஆச்சுன்னு வச்சுங்க அப்போ என்ன பண்ண உங்களுக்கு தாம்பரத்தில் இருக்க டேட்டா சென்டர் உங்களுக்கு உங்களுக்கு கஸ்டமருக்கு சர்வீஸ் பண்ணலாம் எல்லா ரீஜன்லையும் அவைலபிலிட்டி ஜோன் இருக்காது அப்படி ரீஜனில் வந்து அவைலபிலிட்டி ஜோன் எனேபிள் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மினிமம் என்ன பண்ணும் மூணு அவைலபிலிட்டி ஜோன்ஸ் ஒரு ரீஜனில் இருக்கும் இந்த அவைலபிலிட்டி ஜோன் இது இருக்குது அப்படின்னா இது ப்ரொவைட் ஹை அவைலபிலிட்டி அண்ட் ஃபால்ட் டாலரன்ஸ் இங்கே இந்த டயக்ராம் இந்த எக்ஸாம் இது இந்த டயக்ராம் எடுத்துக்கங்க நான் சொன்ன ஏற்கனவே யூஎஸில் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் யூஎஸ்லேயே பார்த்தீங்கன்னா மூணு என்ன பண்ணும் உங்களுக்கு அவைலபிலிட்டி ஜோன்ஸ் இருக்குது அவைலபிலிட்டி ஜோன் ஒன்று அவைலபிலிட்டி ஜோன் டூ அவைலபிலிட்டி ஜோன் த்ரீ இருக்குது மூணுமே மூணு டேட்டா சென்டர் ஒவ்வொன்றும் ஒரு டேட்டா சென்டர் ஒன்று ஒரு டேட்டா சென்டர் ரெண்டு இன்னொரு டேட்டா சென்டர் மூணு இன்னொரு டேட்டா சென்டர் ஒவ்வொரு டேட்டா சென்டருக்கு என்ன பண்ண உங்களுக்கு தனியாக பவர் கூலிங் நெட்ஒர்க் இருக்கும் ஒவ்வொரு அவைலபிலிட்டி ஜோனும் எங்கே இருக்குது அப்படின்னா அதோட டேட்டா சென்டர் இருக்கும் ஒவ்வொரு அவைலபிலிட்டி ஜோனுக்கும் அதுக்குன்னு சொந்தமாக என்ன பண்ணும் தனியாக ஒரு டேட்டா சென்டர் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு அவைலபிலிட்டி ஜோனில் இருக்கிற டேட்டா சென்டர் இருக்கும் வாட்டர் சப்ளை கூலிங் சிஸ்டம் நெட்ஒர்க்கு பவர் சப்ளை என்ன பண்ணும் தனியாக கொடுத்துருப்பாங்க
ரொம்ப சாம்பார் இருக்கிற டேட்டா சென்டருக்கு உங்களுக்கு பவர் எங்கேருந்து வரும்? தனியாக உங்களுக்கு இப்போ கூடங்குளத்துலேருந்து வருதுன்னு வச்சுக்கோ, மாதவரத்தில் 800 அனல் மின் இருக்குது, அங்கேருந்து பவர் வரும். தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. ஈச் அவைலபிலிட்டி ஜோன் ஐசோலேட்டட் ஃப்ரம் அதர் ஜோன் இன் த ரீஜன். சென்னை ரீஜனில் 2 அவைலபிலிட்டி ஜோன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, தாம்பரம் ஒன்று மாதவரம் ஒன்று, ரெண்டுமே என்ன பண்ணுங்கள் ஐசோலேட், இதுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் என்ன பண்ண, ஃபைபர் ஆப்டிக் கேபிள் வழியும் நெட்ஒர்க் வழியும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி கூலிங் சிஸ்டம், நெட்ஒர்க்கு, பவர் சப்ளை எல்லாமே நம்ம தனித்தனியாக இருக்கும். தாம்பரத்தில் இருக்க டேட்டா சென்டர், தாம்பரத்தில் இருக்க அவைலபிள் ஜோனுக்கு என்ன பண்ண, உங்களுக்கு ஏர்டெலோட ஒரு 1 GB பேண்ட் எடுத்து கொடுத்துருப்பாங்க. இது மாத்திரத்தில் இருக்க அவைலபிள் ஜோன், அந்த டேட்டா சென்டருக்கு என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ஜியோலேருந்து என்ன பண்ணுங்கள், ஃபைபர் ஆப்டிக் கேபிள் நெட்ஒர்க் வாங்கி என்ன பண்ணுங்கள், ஒரு 1 GB பேண்ட் எடுத்து கொடுத்துருப்பாங்க.